பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 13 மற்றும் 14. இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் ஆட்சியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர், ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த உன்னதமான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த பெரிய வெள்ளியிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாள் முழுவதும் உமது திரு சமூகத்திலிருந்து ஜெபித்து என் ஆண்டவருடைய பாடுகளில் உடன்பட்டு ஆண்டவரே ஒரு பார்வையாளர்களாய் இல்லாதபடி எங்களுடைய அனைத்து பாடுகளையும் உமது பாடுகளோடு சேர்த்து நாங்கள் சுமக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நேரத்தில் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் மானிட மகனாக இந்த உலகத்தில் கடந்து வந்தீரே. ஆண்டவரே, தெய்வத்திற்குரியக்கு சமமாக இருக்கக்கூடிய நீர் எங்களைப் போல் ஒரு சாதாரண மனிதராக கூட இருந்து ஆண்டவரே எங்களோடு வழி நடந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கல்வாரியிலே வேதனை அனுபவித்து தன்னுடைய கரங்களை நீர் விரித்து கொடுத்து ஆணி கடாவப்பட்ட நேரத்திலும் கூட எங்களை மட்டுமே கருத்தில் கொண்டு எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசினீரே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. நீர் இறப்பதற்கு முன்பாக ஆண்டவரே, தந்தையே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் என்று தந்தையை நோக்கி நீர் எங்களுக்காக மன்றாடி பரிந்து பேசி விண்ணக அமைதியையும் விண்ணக இரக்கத்தையும் பெற்றுக் கொடுத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் அனைவரும் பாவிகளாய் இருக்கின்றோம். பாவம் செய்து செய்து நீர் கொடுத்த மேன்மையும் அழகையும் இழந்து போய் இருக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை தேடி வராதபடி, உம்மை நாடாதபடி, உம்மோடு கூட இருக்காதபடி, உமது திட்டத்தை நிறைவேற்றாதபடி நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம். 10 கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். புற தெய்வங்களை நாங்கள் தேடி நாடி அலைந்திருக்கின்றோம். குறி சொல்கிறவர்களை நாடி தேடி அலைந்திருக்கின்றோம். நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் தவறுக்கு மேல் தவறு செய்து பொன்னையும் பொருளையும் மற்ற ஏழை எளிய மக்களிலிருந்து அபகரித்து இருக்கின்றோம். கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்காதபடி ஏமாற்றி இருக்கின்றோம். பொய் சொல்லி இருக்கின்றோம். மற்றவர்களுடைய கணவரை அபகரித்து இருக்கின்றோம். மற்றவருடைய மனைவியை நாங்கள் அகப்பரித்து கொண்டு இருந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே எங்களுடைய நாவினால் மற்றவர்களை காயப்படுத்தி கொலை செய்திருந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மன்னிப்பதில் தாராள மனதில் உடையவர் என்பதை உணர்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ பாவிகளாகிய நாங்கள் அனைவரும் உம்மை தேடி இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஜெபிக்கின்றோம். நீர் எங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் அல்லவா? நீர் எங்களை தேற்றி வழிநடத்தக்கூடிய தெய்வம் அல்லவா? இந்த நேரத்திலே நீர் எங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்துவதற்கு பதிலாக எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் அநேக முறை நாங்கள் உம்மை மிகவும் தாழ்வாக நினைத்திருந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பெயரை நாங்கள் இகழ்ந்திருக்கின்றோம். எங்களுடைய செயல்களினால் இடைவிடாது உம்முடைய பெயர்கள் இகழப்பட்டு இருக்கின்றன. ஆனாலும் தகப்பனே, நீர் எங்களை மீண்டும் மீண்டும் தேடி வந்து உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி கல்வாரி அன்பினால் எங்களை அரவணைத்து உமது சார்பாக எடுக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தந்திருக்கின்றீரேம். அதற்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்களிலே எப்பொழுதும் அப்பா உமது சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும்
நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடியவர்களாய் இருக்க, இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக பாவத்தின் நிமித்தம் கதறி அழுது கண்ணீரோடு மன்னிப்புக்காக நிற்கிறோம் சுவாமி. எங்களை மன்னிப்பீராக. யார் யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்திருக்கின்றோமோ, யார் யாரையெல்லாம் கலங்க வைத்திருக்கின்றோமோ, யார் யாரையெல்லாம் தூய வாழ்வை நோக்கி வழி நடத்தாதபடி நாங்கள் அலைந்து திரிந்திருக்கின்றோமோ, அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. உமது விழாவில் இருந்து சிந்திய அந்த பரிசுத்த ரத்தமும் தண்ணீரும் எங்களை தூய்மைப்படுத்துவதாக, எங்களின் ஆசீர்வதிப்பீராக. எஸ்ஐயா 52:3 சொல்லப்பட்டு இருக்கின்றது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்றும். ஆம் தகப்பனே, நாங்கள் எங்களையே விற்று இருக்கின்றோம். எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே உம்மை நாங்கள் விற்று இருக்கின்றோம். தற்பெருமையோடு அலைந்து இருக்கின்றோம். இகழ்வாரோடு இருந்து நாங்கள் ஒவ்வொருவரையும் இகழ்ந்து இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி நாதரே, பரிசுத்த தெய்வமே, ஒளியாய் இருக்கிறவரே, இந்த நேரத்தில் உமது முகத்தின் ஒளியை எங்கள் மீது ஒளிர செய்வீராக. எல்லார் நடுவிலும் நாங்கள் உம்மை நோக்கி இருக்கவும் உமக்கு சாட்சியாக இருக்கவும், பிற இனத்தாரை உமது திரு சமூகத்தில் அழைத்து வரக்கூடிய பிள்ளைகளாகவும் உருமாறிட வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்து உமது வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர். எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 53:12 வார்த்தையில் வாசிக்கின்றோம், பலரின் பாவத்தை சுமந்தார், கொடியோருக்காக பரிந்து பேசினார் என்று. ஆம் தகப்பனே, எல்லாருடைய பாவங்களையும் நீர் சுமந்து தீர்த்திருக்கின்றீர், கொடியோர்களுக்காக பரிந்து பேசி இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிறப்படைய வேண்டும் என்பதற்காகவே உமது சிறப்பை இழந்தீர், உமது அழகை இழந்தீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் நாங்கள் அழகாய் இருப்பதை பார்த்து நீர் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். அதிகாலையிலே என்னோடு இணைந்து உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், அவர்களுடைய நடத்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், அவர்களுடைய தீச்செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், அவர்களுடைய உள்ள விருப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், அவர்களுடைய குழந்தைகளையும் தாய் தகப்பனையும் ஆண்டவரே வயது முதிர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், மனமுடைந்து போய் ஆண்டவரே உம்மை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் சிறுமை அடையாதபடி இந்த நாளிலே உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு தீ செயல்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீரே. இனி மக்கள் யாருமே நொறுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வார்களாக, பரிசுத்த தன்மையோடு உமோடு கூட இருப்பார்களாக, நீர் கொடுக்கக்கூடிய அந்த நிறை வாழ்வை பெற்றுக் கொண்டு உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அவர்களை நினைவு கூறுகின்றோம். யார் யாரெல்லாம் உண்மையிலே உமது ஆசீர்வாதத்திற்காக உம்மை தேடி நாடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. யாரும் வழித்தப்பி சென்று விடாதபடி இருக்க உமது குணமாக்கும் வல்லமையினால் அவர்கள் குணமாக்கப்பட்டு தன்னுடைய குடும்பத்தோடு கடந்து வந்து உமது பாடுகளில் பங்கு கொண்டு உம்மை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம், முத்திரிக்கை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம், யாது அறியாத ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம், மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும், ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமுலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் ஃபாத்திமா அன்னையே,
உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.